So, அதுல வந்துட்டு நீங்க இந்த MP40 வந்து எத்தனை எனிமீஸ் வந்து கில் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது அது தெரிஞ்சிக்கலாம் and level 4 ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரிபியூட்ஸ் அப்கிரேட் ஆகுது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹிட் எஃபெக்ட் வருது அப்புறம் இன்னொன்று இருக்கு பாத்தீங்களா அது என்னது இது ஒன்னு ஏதோ புதுசா இருக்கு சோ அட்ரிபியூட்ஸ் சேஞ்சஸ் பார்த்தலாமா சோ இதுக்கு பாத்தீங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் அதுக்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ஆர்மர் பெனிட்ரேஷன் சோ வேற வேற அட்ரிபியூட் தான் இருக்கு சோ நம்ம இதை அப்கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து எக்ஸ்ட்ரா எபிலிட்டிஸ் இருக்குல்ல அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 2.2 MP40 வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பழைய MP40 பவர் கூட உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை போயிட்டு எக்யூப் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா கஸ்டம் ஆப்ஷனாக ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எனக்கு இது வேணாண்டா எனக்கு பழைய MP40யோட பவர் வச்சுக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இப்போ லெவல் 5 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் எஃபெக்ட் வருது ஓகே லெவல் அப்புறம் ஃபயரிங் எஃபெக்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரையல் ஸோ இது வந்து ஆக்சுவலாக இப்போ ட்ராப் ஈவெண்ட் வந்து நம்ம 6th ஆனிவர்சரிக்கு வருது இல்லை ஸோ அது முன்னிட்டு வரப்போது எனக்கு தெரிஞ்சு மேபி நாளைக்கே வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன் இந்த MP40 அதாவது கூடி விரைவில் வரப்போது பட் கரெக்டான எனக்கு டேட் தெரியல ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் வந்து இதை போட்டு வாங்கிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் பழைய MP40 இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த MP40 வச்சுருந்தீங்கன்னா அதுவே போதுங்க உங்களுக்கு வந்து இது இது தனியாக வாங்கணுட்டில் இல்லை ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இதே பவரில் நம்மளுக்கு இன்குபேட்டர் தான் தூக்கிட்டாங்களா வெப்பன் ட்ரையலுக்கு இது ஒரு கண்ணு விட்டாலும் விடுவாங்க ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கெலாம் இல்லை இதில் அடுத்தது என்னடா இது இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ ஒரு பவர் ஏறுது ஸோ இந்த இந்த இருங்க அப்கிரேட் பண்ணிட்டு பார்ப்போம் இதில் என்னென்ன எஃபெக்ட் வருதுன்னா நியூ லுக் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனிமியை கொண்டோன்னே ஏதோ ஒன்று வருது அதுக்கப்புறம் இதுதாங்க இஸ் எமௌண்ட் இதுதான் வந்து இருக்குது இல்லையே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்சுவலாக வந்து ஒரு சூப்பரான ஒரு எமௌண்ட் கொடுத்துருக்கானுங்க ஒரு டீசெண்டாக ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுற மாதிரி அதுக்கப்புறம் பயங்கரமான ஃபைனல் லுக் இதுதான் பார்த்தீங்கன்னா MP40 மேக்ஸ் லுக் இதுதான் ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டையாக இருக்குது ஸோ எப்படி வந்து அட்டாச் ஆச்சுன்னே தெரியல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எமௌண்ட்டு அப்புறம் இந்த இதுக்கு பார்த்தீங்களா ஸோ நடுவில் பார்த்தீங்களா பின்னாடி இதுக்கும் நடு இதுக்கும் அட்டாச்சாக இருக்கே இல்லை காற்றுல சுற்றிக்கிட்டு காத்துல ஸோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு புல்லட்க்கும் சவுண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கேட்கும்போது இப்படி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதில் இருக்க எல்லா சேஞ்சஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா பல MP40 விட கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு அந்த ட்ராப் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ட்ராப் அந்த பண்டில்ஸ் எல்லாமே பிடிக்கும் ஸோ அந்த கான்செப்ட் எல்லாமே பண்ணிருந்தாட்டி வேறு லெவல் சீனாக இருந்துச்சு ஸோ இதை வச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு கூடிய விரைவில் ஒரு ஷார்ட்ஸ் கேம் பிளே இல்லைனா வந்து ஷார்ட்ஸில் நாளைக்கு காலையில் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக சண்டே வச்சு ஏதாச்சும் ஒன்று போட்டுறேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதோ சொல்லணும் அப்புறம் கீழே இருக்கு பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு கஸ்டமபிலிட்டிஸ் நீங்கள் எது வேணாலும் மாற்றி மாற்றி எக்யூப் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு இதோட விட்டுருக்கானுங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நாளைக்கு நாங்கள் லைட்டாக வெளியே போகிறேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு நாளைக்கு கன்ஃபார்ம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் சென்னை போகிறோன்னா இருந்தால் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை எவ்ரிவன் லவ் யூ ஆல் டேக் கேர் பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ் ஐ மிஸ் யூ சோ மச் கைஸ் ஐ மிஸ் யூ டிஜிபி ஃபேமிலி